இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஈத் முபாரக். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விஜே விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சன்னா மசாலா. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆனியன், 2 டொமேட்டோ, 3 சில்லி, கொஞ்சோண்டு கேஷ்நட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட்டை. அதை தாளிச்சிட்டோம்னா நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடும். பேன் ஹீட் ஆயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ரெண்டு பிரிஞ்சி இலை, சும்மா கொஞ்சோண்டு பட்டை, 2 லவங்கம், 2 கொஞ்சோண்டு சோம்பு, 2 வந்த உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 கொரியாண்டர் பவுடர், 1 சன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன், ஏன்னா சென்னாவை வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டேன். 150 கிராம் சென்னாவை 8 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ மசாலாவோடைய வாசனைலாம் போகணும், அதனால நான் கொஞ்ச நேரம் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த எண்ணெய்லாம் சென்டரில் வந்து ஃபார்ம் ஆன உடனே நான் வந்து சன்னாவை ஆட் பண்ணிடுறேன். இதில் எண்ணெய் நடுவில் வந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ சன்னாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு சென்னா எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கிரேவி கன்சிஸ்டன்சி வரத்துக்காகவும், அதே போல் சன்னா மசாலா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி போட்டோன்னா. நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்காக நான் அரைச்சி வச்சுருக்க சென்னாவை ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கெட்டியாகவும் இருக்கும். நம்மளோட கிரேவி ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடைவெளியில் வியூவர்ஸோட ரெக்வஸ்ட்டு, தென்றல் வந்து தீண்டும் போது சாங் பாட சொல்லி, ஸோ அதனால் உங்களுக்காக தென்றல் வந்து தீண்டும் போது சாங். எவரோ சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவோ இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல நிலையா நிலையா.
நாள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ மனசில். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் கொரியண்டர் லீவ்ஸை மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching VJV Logs.